வணக்கம் இந்த வீடியோவில் மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் பரணி நட்சத்திரத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க மேஷராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாயோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஓகேங்களா பரணி நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவானோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பரமாத்மா ஓகேங்களா இந்த பர மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்கு பொதுவான ஒரு அதி தேவதைன்னு ஒரு ஒரு காடு இருக்காங்க அவங்க வந்து காளி ஓகேங்களா ஸோ முருகப்பெருமானையும் விஷ்ணு பரமாத்மாவையும் காளியையும் இந்த மேஷராசி பரணி நட்சத்திரம் அவங்களும் வந்து வணங்க வணங்குறது வந்து ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கோங்க சரி இப்போ பரணி நட்சத்திரக்காரங்க எப்படிலாம் இருப்பாங்கன்றதை லைனாக நான் சொல்கிறேங்க பேசிக்காக பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது பரணி தரணி ஆளும்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க ஒரு விஷயம் வந்து ஜோதிட கிரந்தங்களில் எழுதி இருக்காங்கன்னா அதை சும்மா எழுதலை ஏன்னா இந்த மேஷராசி வந்து காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீது தலைமை பண்பு தாங்கிறது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசியில வரும் இந்த மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லக்னாதிபதி வலுவாக இருந்து பஞ்சமாதிபதி வலுவாக இருந்து பாக்கியாதிபதி வலுவாக இருந்தால் கண்டிப்பாக பரணி தரணி ஆளுங்க ஓகேங்களா அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஜாதகம் வலுவாக இருக்கின்ற பட்சத்துல ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து ஒரு ஒரு ஊர் தலைவராகவோ கண்டிப்பா வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்க டெஃபினட்டா வந்து இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பேச்சை திறமை வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் கலை ஆர்வம் மிக்கவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா ஸோ கலை ஆர்வம் பாட்டு பாடுதல் நடனமாடுதல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பேசிக்காவே வந்து இருக்கும் அப்புறம் கவர்ச்சி கவர்ச்சி சம்பந்தமான சில செயல்களை செய்தல் ஓகேங்களா ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் இவங்க இவங்க வந்து சும்மா கிடையாது வயது ஆக ஆக ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க ஒரு நல்ல ஆன்மீக ஈடுபாடு நல்ல இறை வழிபாடு எல்லாம் வந்து செய்வாங்க நீண்ட ஆயுள் உடையவர்கள் கிரந்தங்கள்ல இருக்கு பேசிக்காவே இந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீண்ட ஆயுள் உ உடையவர்கள் பெண்களை பேசியே வீழ்த்தி விடுவார்கள் பரணி நட்சத்திரக்காரங்க ஓகேங்களா அப்புறம் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு எப்பவுமே வந்து அவங்களோட சிந்தனையில வந்து இருக்கும் அந்த அது வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்புறம் வந்து லக்ஸரியாக எப்பவுமே லக்ஸரியாக வாழணும்னு நினைப்பாங்க அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க ஒரு கார்னு வாங்கினா ஒரு பெரிய கார் தான் வாங்கணும்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி லக்ஸரியாகவே வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க வெற்றிலை பார்க்க தரிப்பதில் உடையவர்கள் ஓகேங்களா அந்த காலத்தில் ஜோதிட எழுதும் எழுதும்போது வெற்றிலை பாக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஸோ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அது என்னன்னு உங்களுக்கே புரியும் நீங்களே வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் கடைசி காலத்துல சித்த நிலையை கூட அடைவார்கள் இவர்கள் ஓகேங்களா அது ஆன்மீக ஈடுபாடு வந்து இவங்களுக்கு வந்து பேசிக்காவே இருக்கும் பாதி பாதி வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசுக்கு மேல வந்து ஆன்மீக ஈடுபாடு இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஜாஸ்தியாயிடும் சித்த நிலையில் கூட வந்து சில பேர் வந்து இருப்பாங்க பரணி நட்சத்திரத்துல வந்து பெண்கள் பிறந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கிற பெண்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து பரணி நட்சத்திரம் தாங்க ஃபஸ்ட்டா வரும் அப்புறம் வந்து அறிவு மிக்கவர்களாக இருப்பாங்க தெளிவான சிந்தனை உடையவர்களாக வந்து இருப்பாங்க இந்த உடையவர்கள் அடுத்தது வந்து தொழில் இவங்களோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை தொழில் அரசாங்க வேலை அழக அழகு சாதன தொழில்கள் அழகு சாதன தொழில்கள்னால் பியூட்டி பார்லர் அப்புறம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் அந்த பெண்கள் சம்பந்தமான சில தொழில்கள் அப்புறம் வந்து ஆடை சம்பந்தமான தொழில்கள் அரசாங்க உத்தியோகத்தில் பேசிக்காக இருப்பாங்க மேஷ ராசியோட லக்னாதிபதியும் குருவும் நல்லா வலுத்துட்டாலே வந்து எப்பவுமே வந்து இவங்க பேசிக்காகவே வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க வில்லேஜ் ஆஃபீஸர் கார்பரேஷன் ஆஃபீஸர் சானிட்டரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போஸ்டிங்கில் வந்து இவங்க வந்து இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வந்து இருக்கு இந்த பரணி நட்சத்திரத்தோட ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பார்த்தீங்களா செவ்வாயும் சுக்கரனும் ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த காம்பினேஷன் ஒரு வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷனுங்க ஆக்சுவலி இதை எப்படி சொல்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் பெண்களாக இருந்தால் ஆண் சாபத்தை வாங்கினவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண் சாபத்தை வாங்கினவர்கள் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறாங்க அது நிஜமாக தான் நான் டைரெக்டாகவே நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த மேஷராசி பரணி நட்சத்திரம் அவர்களுக்கு வந்து சுக்கிரன் கொஞ்சம் கெட்டிருந்தாங்கன்னா இல்லை சுக்கிரனோ இல்லை செவ்வாயோ கொஞ்சம் வேற மாதிரி பொசிஷனில் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்த வந்து டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ வந்து இவங்க வந்து கொஞ்சம் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் இந்த ஜென்மத்தில் கவனமாக இருப்பது வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை நானே நிறைய வாட்டி செக் பண்ணியிருக்கேன் அதனால் எதிர்பாலனித்தவர்களிடம் வந்து ஜாக்கிரத்தையாக இருக்கிறது வந்து இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுதுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகரை வ வழிபடலாம் விஷ்ணுவை வழிபடலாம் தேவதை அதி தேவதை பொதுவான ஒரு அதி தேவதை பார்த்தீங்கன்னா காளி காளி அம்மனை வந்து வழிபடலாம்ங்க பரணி நட்சத்திரத்தோடைய பொதுவான பலன்களை வந்து சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்